இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போகுது, இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். இது நைட்டு மிஞ்சி ஒரு 3 இட்லி மிஞ்சி போயிடுச்சு. அதில் வந்து வெறும் மிளகாத்தூளை 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ இதில் கடுகு உளுந்து பொரிஞ்சோடனே இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் வெங்காய வாடை அந்த பச்சை வாடை போட வைக்கும். இது வதக்கிட்டு இதில் உப்பெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா இட்லியிலேயே ஏற்கனவே நம்ம உப்பு இருக்கும். இட்லி மாவுலேயே நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருப்போம், கலந்து வச்சுருப்போம். அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம் தனியாக. வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இந்த சமயம் இந்த இட்லி உப்புமா தயார், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது.